வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இன்றைக்கி வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 56,100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான சேலரி தான். இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு July 29 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீடைல்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை நீங்கள் ஆன்லைனில் July 29 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் mhc.tn.gov.in கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜஸ்க்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹிந்தி லாங்குவேஜுக்கு 1, கன்னடா 1, மலையாளமில் 1 சொல்லி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 56,100 2,05,700 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் கேட்டகரியில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே ரெகுலர் போஸ்ட்டு தான். அந்த ஜாபே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹை லெவல் சேலரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் எல்லாமே இங்கே கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2024 அந்த டேட்டுக்குள்ளே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் எல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதர்ஸ் கேட்டகரியில் வர்றவங்க யூஆர் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்பிரீட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் இங்கிலீஷ் தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். தெலுங்கு கூட அதையும் சேர்த்துருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் அல்லது தெலுங்கு இதை வந்து ஒரு லாங்குவேஜாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் ஃப்ளூயன்சியாக உங்களுக்கு பேச படிக்க டிரான்ஸ்லேட் பண்ண எழுத இதெல்லாமே லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்டர்பிரேட்டர் ஹிந்தி போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அந்த லாங்குவேஜில் ஃப்ளூயன்சியாக பேச எழுத படிக்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷுமே உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த இன்டர்பிரிட்டர்லே கனடா கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் கனடா வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி அதே கனடா லாங்குவேஜஸில் நல்லா எழுத படிக்க பேச டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தான் மலையாளம் சப்ஜெக்ட்டும். ஸோ நீங்கள் எனி டிகிரியில் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி மலையாளம் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் யூஆர் கேட்டகரிக்கு 1,000 ரூபீஸ் ஒரு போஸ்ட்டுக்கு 1,000 ரூபீஸ். நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 1,000 ரூபீஸ் தனித்தனியாக நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி டெஸ்டிடியூட் வீடியோஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இங்கே ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் இருக்கும். இது ஓஎம்ஆர் பேஸ்டில் 100 மார்க்ஸுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு நடக்கும். அடுத்து விவோ வாய்ஸ் டெஸ்ட்டு 25 மார்க்குக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ப்ரிமிலரி எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்ட்டியே பார்த்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கும். பார்ட் பி வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஜெனரல் நாலேஜ் நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிராம்
கிராமர் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிக்கலாம். மெயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து விவோ வாய்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்கும் வந்து 10 மார்க் நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், விவோ வாய்ஸ் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய போஸ்டிங்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் எக்ஸாம் எழுத இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளிகேஷனுக்கு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.